வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆப்பிள் தக்காளி சூப். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் ஆப்பிள் தான். தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த ஆப்பிளுக்கு. மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃபிளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஆப்பிளை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அப்புறம் தக்காளியை வந்து அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, தோலை உரிக்கணும். அதனால் இதை வந்து தக்காளியை தனியாக சுடு தண்ணியில் போட்டு தோல் உரிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு கப் தண்ணியிலே இந்த தக்காளியையும் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே தோல் வளர்ந்து வரும். ஆப்பிள் வேகிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். அதனால் தக்காளியை ஒரு 3 to 4 மினிட்ஸில் எடுத்துடலாம். வேக வச்சது எங்கே பாருங்கள், நான் தக்காளியை எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா தோல் உரிக்க வந்துடுது. இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது. அதே மாதிரி ஆப்பிள் வந்து தண்ணி எதுவும் நான் வடிக்கலை, தண்ணியோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகையும் ஜீரகத்தையும் கொஞ்சம் பார்ஷியலாக தான் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணலை, பார்ஷியலாக தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே நீங்கள் சூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா கட்டு விழுந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஆப்பிளையும் இந்த தக்காளியை தோலை உரித்து மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ அதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளையும் தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஆப்பிள் தக்காளி விழுதை ஒரு சாஸ் பேனில் ஊற்ற போகிறோம். தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி தொடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன், ஏன்னா இதில் நம்ம இன்னும் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வேற ஆட் பண்ணுவோம். இப்போ இது கூடவே இந்த மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுறேன். கொதிச்சிருச்சு, கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் கொஞ்சம் திக்காக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு சூப் எவ்வளோ திக்னஸில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இதில் உப்பு போதுமானு பார்க்குறேன். உப்பு கரெக்டாக இருக்குது, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதில் வந்து மிளகு வந்து நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு மிளகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், பெரியவங்க சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மேலும் இன்னும் பல நியூ ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐஸ் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.